சத்குருவே சரிடம், எதுக்காகவும் அஞ்சாதே சாமி. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சத்குருப்பா நான் இருக்கின்றேன். இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறி போகும் சாமி. எனவே மனம் கலங்காமல் இரு, நல்லதே நடக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாய் உன் சத்குருப்பா நான் வருவேன் சாமி. நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் வருவேன். என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்? ஏன் சாமி, இப்போது கவலையின்றி உறங்கு. உன் தலைமாட்டில் உன் சத்குருப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன் சாமி, உனக்கு பாதுகாப்பாக. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் சாமி. நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். உன் வேண்டுதல் வீண் போகவில்லை, அதற்கு பதில்கள் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும். அதுவரை நீ பிரார்த்தனை செய்து கொண்டு இரு, நிச்சயம் நிறைவேறும் உன் பிரார்த்தனை. நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது ஏன் சாமி, நாளை நடப்பதை தடுக்கவே முடியாது சரிதானே. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள், அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு சாமி. எதிலும் அவசரப்படாமல் காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் காலம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவுமே நடக்கப் போவதில்லை சாமி. உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகிக்கோ. காலப்போக்கில் உன் மௌனம் உனக்கு மதிப்பை அங்கே ஈட்டி தரும் சாமி. நீ இதுவரை சந்தித்த வேதனை எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் நடைபெறும் சாமி. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். என் மீது நம்பிக்கைவை. என் அன்பு குழந்தையே, நிச்சயம் நீ நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வாய். அதற்கு உன் சத்குருப்பா நான் பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வாதம் செய்தது போல உனக்கு நீ நினைத்தது ஆசைப்பட்டது நிச்சயம் கிடைக்கும். கருமாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக நான் கும்பிட வேண்டும் என்று நீ நினைக்கலாம் ஏன் சாமி. என் மீது அதிகப்படியான கோபங்கள் வரலாம். என் கர்மவினையை கழிக்கத்தானே சத்குருப்பா நான் உன்னிடம் வந்தேன். இப்பொழுது என் கர்மவினை கழியாமல் இப்பொழுதும் அதிக வேதனையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே. இந்த வாழ்க்கைக்கு பதிலாக என்னை நீங்களே கொன்றிருக்கலாமே சத்குருப்பா என்று என்னிடம் முறையிடுகிறாய் ஏன் சாமி. எனக்கு அனைத்தும் நன்றாக புரிகிறது. உன் கருமாவை நீக்கத்தான் உன் சத்குருப்பா நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் சாமி. நிச்சயம் உன்னோட கர்ம வினைகள் அனைத்தும் சரியாகிவிடும், என்னை நம்பு. நிச்சயம் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். உன் கர்ம வினையின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்றி நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன் சாமி. என்னை நம்பு, நிச்சயம் நல்லதே நடக்கும்.